Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மஷ்ரூம் ஸ்பிரிங் ரோல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் போல் எடுத்துக்கிட்டு அதில் 2 கப் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் ஃப்ளேவர்லெஸ் ஆயில், இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிடணும். பாருங்கள், இப்போது இது நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் நம்மளால் ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்டஃபிங் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு வானல் எடுத்து, வானல் ஹீட் ஆனதும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கணும். எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, 1 கிராம்பு, இதெல்லாம் பொரிஞ்சு வந்த உடனே பெரிய வெங்காயம் 4 எடுத்திருக்கேன், அதை அதில் சேர்த்துடலாம். 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக தட்டி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் அதை சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இதையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போது சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இது எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. மஷ்ரூம் வேகிறதுக்காக 1 கப் வாட்டர் ஆட் பண்ணணும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஸ்டஃபிங்க்கு மஷ்ரூம் ஸ்டஃபிங் ரெடி. ஓகே, நெக்ஸ்ட்டு ரோல் ரெடி பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக எடுத்து அதை தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவை இப்படி கட்டமாக எடுத்துக்கணும். அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங் அதில் வச்சுட்டு நான் இப்போ எப்படி மடிக்கிறேனோ அந்த மாதிரி செஞ்சால் ரோல் நல்லா ஷேப் கரெக்டாக வரும். இப்படி மடிச்சுட்டு இப்போ நம்ம அதை ஒட்ட வைக்கிறதுக்காக அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அதில் பேஸ்ட் பண்ணி ஒட்டிடணும். இந்த மாதிரி நம்ம எல்லா ரோலையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டால் நம்மளுடைய மஷ்ரூம் ஸ்ப்ரிங் ரோல் ரெடி. நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் எப்போ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.